அம்மா பற்றிய ஒரு சிறப்பு செய்தி. இன்றைய நிலையில், இன்றைய நாட்களில் கொரோனா உலகம் முழுவதும் எல்லோரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. வெளியில் வராதீர்கள், வீட்டிலேயே இருங்கள், யாரையும் வீட்டுக்குள் விடாதீர்கள். கற்பனையில் கூட இப்படி ஒரு சூழல் வரும் என்று நாம் நினைத்திருக்க முடியாது. சார்த்தர் எழுதிய மீள முடியுமா என்ற நூலில் ஒரு வரி வருகிறது, நரகம் என்பது மற்றவர்கள்தான். பொருளாதாரம் வீழ்ந்துவிட்டது, சொந்த நாட்டின் மக்கள் அகதிகள் போல நடந்தே ஊருக்கு திரும்புகிறார்கள். வழியில் பசியால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து போகிறார்கள். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மிகப்பெரிய இடப்பெயர்வு, உலகத்தையே தலைகீழாக கவிழ்த்தியது போல மாற்றங்கள் நிகழ்கின்றன. இன்னும் நாம் கற்பனையே செய்ய முடியாத அரசியல் மாற்றங்கள் உலகில் நிகழப்போகின்றன. இந்த கஷ்ட காலத்திலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாயக பிம்பங்கள், வேஷங்கள், பொய்கள் எல்லாம் கலைகின்றன. கங்கை நதி குடிநீராக மாறுகிறது. சூழல் மாசு கட்டுக்குள் வந்திருக்கிறது. மதியம் கிளிகளின் சத்தம் கேட்கிறது. இந்த ஏப்ரல் மாத இரவில் சென்னை லேசாக குளிர்கிறது. தீவிரமான நம்பிக்கைகள் கேள்விக்குறிகளாகின்றன. கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு நண்பர், கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் வருகிறது என்கிறார். நீங்கள் எல்லாருமே திருடர்கள், எனவே யாரும் என்னை பார்க்க வராதீர்கள் என்று கடவுளே தன் வழிபாட்டு தலங்களை பூட்டச் சொல்லிவிட்டார் என்கிறார் ஒரு முதியவர். இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், நாடுகளின் பெயரால், சாதிகளின் பெயரால் நாம் கொண்டிருந்த பெருமைகள் எதுவும் நம்மை காப்பாற்றாது. விஞ்ஞானத்திலும் மருத்துவத்திலும் நாம் செய்த கண்டுபிடிப்புகளையெல்லாம் பார்த்து இயற்கை புன்னகைக்கிறது. வல்லரசுகளே தடுமாறுகின்றன. தனித்திருப்பதை தவிர தப்பிக்கும் வழிகள் ஏதும் இல்லை. இந்த வருடம் அமோகமாக இருக்கும் என்று ஜோதிட கணிப்புகள் தந்த ஜோதிடர்கள் எல்லாம் நகைச்சுவைக்கு ஆளானார்கள். முடியாது என்று நினைத்த விஷயங்களில் ஒன்று டாஸ்மாக்கை மூடுவது, இன்னொன்று தொலைக்காட்சி தொடர்களை நிறுத்துவது, இரண்டுமே நடந்துவிட்டது. கவனித்து பார்த்தால் நாம் இயல்புக்கு பொருந்தாத எல்லாம் விடைபெறுகின்றன. மண்டபங்கள் வரும் வரை நம் திருமணங்கள் வீட்டில் நடந்தன. இப்போது திருமணங்கள் எந்த புரோகிதமும் இல்லாமல் திரும்பவும் வீட்டுக்கே வந்துவிட்டன. கர்ப்பிணிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் அத்தனை டெஸ்ட்டுகள், ஸ்கேன்கள் எடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்று வலியுறுத்தும் மருத்துவர்கள் இப்போது அதெல்லாம் தேவையில்லை, வீட்டிலேயே இருங்கள் என்கிறார்கள். தொற்றுக்காக தவிர்க்கப்படுகிறது என்றாலும் தவிர்க்கப்படுவதால் ஒன்றும் ஆகாது என்ற உண்மையும் அதில் இருக்கிறது. கிராமத்திலிருந்து வந்தவர்கள் கிராமத்துக்கே திரும்பிவிட்டார்கள். மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்று ஒரு மாதம் முன்பு வரை பெருமையாக இருந்த விஷயம் இப்போது பெருமையாக இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பை தீவிரமாக பேசிய வாய்கள் அனைத்தையும் மாஸ்க் மூடிவிட்டது. மதம் பற்றி பேசியவர்கள் மலேரியா மாத்திரை குறித்தும் சுப கபசுர குடிநீர் பற்றும் பேசிக்கிறார்கள். துறை சார்ந்து அறம் தவறியவர்களாக பார்க்கப்பட்ட மருத்துவர்களும் காவலர்களும் தான் உயிரை பணயம் வைத்து முன்வரிசையில் நிற்கிறார்கள். அவர்கள் அதிகம் வராத செய்திகளில் இப்போது அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். தேசத்தை காப்பதாக எப்போதும் பேசும் அரசியல்வாதிகள் அந்த செய்திகளை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சம்பளத்தில் 30% கொடுத்தது செய்தியாகிறது. என்ன சம்பளம் என்று தெரியாத துப்புரவு தொழிலாளர்கள் வீடு வீடாக சென்று அழைப்பு மணி அடிக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு குரல் கேட்கிறது, யாரு? குப்பை. சமூக இடைவெளி மட்டும் எப்போதும் போல அப்படியேத்தான் இருக்கிறது. ஸ்வீடனில் ஒருவர் தான் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் வெளியில் வீசுகிறார். தெருமுழுக்க புரளும் பணத்தை எடுப்பதற்கு யாரும் இல்லை. உங்கள் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள், பிரிட்டிஷ் பிரதமராக இருங்கள், ஹாலிவுட் நடிகராக இருங்கள், மருத்துவராக கூட இருங்கள், எதுவும் முக்கியமில்லை. உங்கள் உடலில் எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். மதிப்புகள் அனைத்தும் மாறுகின்றன. பிரான்சில் 92 மூதாட்டி, நான் நன்றாக வாழ்ந்து விட்டேன், போதும், அவரை வாழ வையுங்கள் என்று தனக்கு கொடுத்த வெண்டிலேட்டரை 30 இளைஞருக்கு கொடுக்க சொல்லிவிட்டு நோயுடன் வீடு திரும்புகிறார்.
கண்கள் கலங்குகின்றன. வெண்டிலேட்டர் இல்லாத தேசத்தில் சொந்த மக்களை காப்பாற்றுவதற்காக எத்தனை அணு ஆயுதங்கள், யுத்த விமானங்கள். கைகளை சோப்பு போட்டு கை கழுவுங்கள் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். நைஜீரியாவின் மக்கள் நெருக்கம் நிகழ்ந்த லாகோஸ் நகரில் ஒருமுறை சோப்பு போட்டு கை கழுவுவது கூட ஆடம்பரம் என்கிறது செய்தி. 1400 கிலோமீட்டர் தனியாக இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து ஒரு தாய் நகரத்தில் இருக்கும் தன் மகனை சொந்த ஊருக்கு அழைத்து வருகிறார். 65 வயது கணவர் வலியால் துடிக்கும் தன் மனைவியை சைக்கிளில் வைத்து மிதித்து கும்பகோணத்திலிருந்து புதுச்சேரிக்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். ஒரு தாய் நல்லத்தங்கால் போல தன் 5 குழந்தைகளையும் கங்கையில் வீசுகிறாள். இவையெல்லாம் வெறும் காட்சிகள் அல்ல, வரும் ஆண்டுகளுக்கான குறியீடுகள். பெரும்பாலான நாடுகள் மூத்த குடிமைகளை கைவிட்டு விட்டது. உடல்நிலம் சரியில்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டன. இப்படியே சென்றால் என்னதான் இனி நடக்கும்? அழுத்தம் தாழாமல் குக்கர் வெடிப்பது போல பல நாடுகளில் புரட்சி வெடிக்கப் போகிறது என்கிறது ஒரு ஆங்கில கட்டுரை. திருக்குறளின் 56வது அத்தியாயத்தை ஒருமுறை படித்து பாருங்கள். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒழுங்காக உரிய நேரத்துக்குள் கையாளாமல் விட்டால் நாட்டில் பெரும் உணவு பஞ்சம் ஏற்படும். பஞ்சாபில் 1000கணக்கான டன் கோதுமை அறுவடை செய்யப்படாமல் இருக்கிறது. அறுவடை செய்ய வேண்டுமெனில் பீகாரிலிருந்து தொழிலாளர்கள் வர வேண்டும். அறுவடை செய்ததை நிரப்ப மேற்கு வங்கத்தில் கோணிப்பை தொழிற்சாலை திறக்கப்பட வேண்டும். கோதுமை மூட்டைகளோடு நாடு எங்கும் கொண்டு செல்ல ட்ரக்குகள் வேண்டும். ஒரு ட்ரக் டிரைவர் 100 ஊர்களை கடந்து செல்ல வேண்டும். எங்கெல்லாம் இறங்குவார், தொற்று இருந்தால் என்ன நடக்கும்? கேள்விக்குறி. ஒன்றை ஒன்று வெகுவாக சார்ந்திருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக அனுப்புவதுதான் எங்கள் முன் இருக்கும் மிகப்பெரிய சவால் என்கிறார் இந்திய குடிமையியல் அதிகாரி ஒருவர். உங்கள் வாழ்வில் நித்தியமானது மரணம் ஒன்றுதான், அதற்கு தயாராகாமல் நீங்கள் எதற்கோ தயாராகிறீர்களே, ஏன் என்று புத்தர் கேட்டதையே நோம் சாம்ஸ்கி பல வருடங்களாக கிருமி இருந்தும் மருந்து கண்டுபிடிக்காமல் அழகு கிருமிகளை கண்டுபிடிப்பதில் ஏன் கவனம் செலுத்தினீர் என்று கேட்கிறார். இந்த கிருமியின் வளர்ச்சியை பற்றி உலகின் நவீன விஞ்ஞானமும் நவீன மருத்துவமும் யோசிக்காததன் காரணம் பல துறைகள் தனியார் வசம் போனதுதான் என்கிறது புள்ளி விவரம். வாழ்வாதாரங்கள் இழந்து எல்லைகளில் நுழைகிற அகதிகளை கொன்று கொண்டிருந்தோம். இன்று எல்லைகள் அனைத்தும் கேலிக்குரியனவாக மாறிவிட்டன. அமெரிக்காவுக்கு வியட்நாம் மருந்து அனுப்புகிறது. கதவில் இருக்கலாம், கைப்பிடியில் இருக்கலாம், செய்தித்தாளில் இருக்கலாம், பால் பாக்கெட்டில் இருக்கலாம், தும்பினால் 3 மணி நேரம் காற்றில் இருக்கலாம். ஒரு முறை இதன் சுற்று முடிந்தாலும் 6 மாதங்களில் இதன் அடுத்த சுற்று ஆரம்பிக்கலாம். வதந்திகளும் செய்திகளும் கிருமியை விட வேகமாக பரவுகின்றன. தொலைக்காட்சிக்கு நாள் முழுக்க பிரேக்கிங் நியூஸ், திகில் படத்துக்கான இசையுடன் இறந்த மனிதர்களை பற்றிய செய்திகள். நல்ல வேளையாக இது பறவைகள் மூலம் பரவவில்லை. பறவைகள் மூலம் பரவினால் மனித குலம் பிழைத்திருப்பது கடினம் என்கிறார் ஒரு மருத்துவர். இப்போது வெவ்வால் மூலம் பரவும் என்கிறார்கள். அமேசான் காட்டில் வசிக்கும் பழங்குடியினருக்கும் தொற்று பரவிவிட்டது என்கிறது ஒரு செய்தி. மருந்தில்லா கிருமிக்கு பயந்து ஒட்டுமொத்த மனித குலமும் பயத்தில் இருக்கிறது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். சீன அரசு எல்லாமே தந்தது, வீட்டுக்குள் இருந்தார்கள். இங்கு கூட்டம் கூட்டமாக வெளியில் வருகிறார்கள். ஏன்? கிருமியை விட பசியின்மையும் வேலையின்மையும் கொடுமையானது. கட்டுப்பாடுகளை கடுமையாக பின்பற்றிய சீனாவில் டிசம்பரில் தொடங்கி ஏப்ரலில் தான் ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. கடைவீதிகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் அலைமோதும் நம் தேசத்தில் இந்த தொற்று கட்டுக்குள் வர எத்தனை மாதங்கள் ஆகும் என்பதே கேள்விக்குறி. ஒரு நாள், பிறகு 21 நாள், பிறகு 19 நாள், பிறகு எத்தனை நாட்களோ. இது தொடரும் நிலையில் என்னென்ன நூல்கள் படிக்கலாம், என்னென்ன திரைப்படம் பார்க்கலாம் என்று சமூக ஊடகங்களில் வருகிற பொழுதுபோக்கு திட்டங்கள் எல்லாம் அர்த்தமற்று போகும். முதல் வாரத்தில் கனவுகள் படும் அவசியங்கள் குறித்து வந்த மீம்ஸ்கள் இப்போது குறைந்துவிட்டன. குடும்ப வன்முறையும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையும் குறித்த செய்திகள் அதிகம் வரத் தொடங்குகின்றன. அடுத்த அத்தியாயத்தை இயற்கை எழுதி கொண்டிருக்கிறது. ஆட்கள் வேலை செய்கிறார்கள், மாற்றுப்பாதையில் செல்க என்று அறிவிப்பு சாலையில் இருப்பது போல இயற்கை வேலை செய்கிறது. நாம் மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும். பரிணாம விதிகளில் பொருந்தி பிழைத்திருக்கும் விதமாக வரும் ஆண்டுகளில் எல்லாம் மாறப்போகிறது என்பது மட்டும் சூசகமாக தெரிகிறது.
அச்சு ஊடகங்கள் விடைபெறலாம். மக்கள் கூடுகிற வழிபாட்டு தலங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள் இன்னும் பல மாதங்களுக்கு மூடியிருக்கும் நிலை வரலாம். இதெல்லாம் முடிவுக்கு வரும்போது முதல் இரண்டு இடங்களுக்கு மக்கள் ஆர்வமாக திரும்புவார்கள். ஏனெனில் இந்த இரண்டு இடங்களிலும் மனித இடைவெளி சாத்தியம். மூன்றாவதான திரையரங்கு என்னாகும்? யாருமே காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் பயத்துடன் இருந்தவர்களுக்கு அனைவரையும் காப்பாற்றும் ஹீரோக்களின் படங்கள் என்ன பொருள் தரும்? இணையதளங்கள் வழியாக இத்தனை வாரங்கள் படங்கள் பார்த்து பழகியவர்கள் திரையரங்குக்கு திரும்புவார்களா? இரண்டாம் உலகப் போர் பற்றிய திரைப்படங்களை பார்க்கும்போது அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து உடனே வெளியேறுங்கள் என்று ஒரு அறிவிப்பு வரும். அதற்கு இணையான சூழல்தான் இப்போதும். முரண்பாடு என்னவெனில், அத்தியாவசியத்தோடு வீட்டுக்குள் இருங்கள் என்பதுதான். அன்றாட வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை இயற்கை முன்மொழிந்து விட்டது. தொழில்நுட்பம் அதை வழிமொழியப் போகிறது. சமீப வருடங்களின் நுகர்வு கலாச்சாரத்துக்கு எதிராக மினிமலிசம் என்ற ஒரு கருத்து உலகம் முழுக்க பரவி வருகிறது. கடந்த ஒரு வருடத்தில் எதை நீங்கள் பயன்படுத்தவில்லையோ அது உங்களுக்கு எப்போதும் பயன்படாது. அதை தூக்கி எறியுங்கள். அதற்காக உங்கள் ஆயுளை செலவழிக்காதீர்கள் என்பதுதான் அந்த கோட்பாடு. சிறுக கட்டி பெருகவாள் என்று தமிழில் சொல்லப்பட்ட விஷயம்தான். இந்த மாதத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பிறந்தநாள் வந்தது. நண்பர்களை அழைத்து கேக் வெட்டி கொண்டாட்டமாக நடத்துவது சாத்தியமில்லை என்பதால் குழந்தைகள் வாழ்த்து அட்டையை கைகளால் வரைந்தார்கள். கேக் இல்லை, கூடி அமர்ந்து கைதட்டு வாழ்த்து சொன்னோம். முந்தைய பிறந்த நாட்களெல்லாம் நிழற்படங்களாக ஹார்ட் டிஸ்கில் இருக்கின்றன. இந்த பிறந்தநாள் முழு வாழ்க்கைக்கும் நம் மனதில் இருக்கும். பிறரை பார்த்து பிரதி எடுத்த போலியான கொண்டாட்டங்கள் அனைத்தும் விடைபெற்றன. குப்பை உணவுகளெல்லாம் போய் வீட்டு சமையலில் கீரையும் மிளகு ரசமும் வந்துவிட்டது. நாகரிகம் என்ற பெயரில் நாம் மறந்த மரபுகள் அனைத்தையும் ஒரு கிருமி நமக்கு திரும்பி தந்துவிட்டது. இத்தனை நாளும் பணத்தின் பின்னால், அதிகாரத்தின் பின்னால், பெருமைகளின் பின்னால் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் உங்கள் சக்கரங்களை நிறுத்துங்கள். உங்கள் அருகில் ஒரு குடும்பம் இருக்கிறது, அதில் குழந்தைகள் இருக்கிறார்கள். உங்கள் ஓட்டம் இவர்களுக்காகத்தான் எனில் அவர்களின் உண்மையான தேவை என்ன? எதிர்மறை உணர்வுகளும் பயமும் அவநம்பிக்கையும் சூழ்ந்த இந்த கடினமான நாட்கள் சீக்கிரமே முடிந்துவிடும். இதுபோல பல நூற்று தொற்றுக்களை பார்த்த மனித குலம் ஆரோக்கியமாக மீண்டும் எழுந்து வரும். இது மாதிரியான தனிமை உங்கள் வாழ்நாளில் திரும்ப வரப்போவதில்லை. எனவே தனித்திருங்கள். பல வருடங்கள் கழித்து இதையெல்லாம் நம் சந்தினருக்கு ஒரு கதையாக சொல்ல முடியும். தொற்று தொடங்கிய முதல் வாரத்தில் எதிர் வீட்டில் ஒன்று நடந்தது. ஆண்டன் செகவ் பார்த்திருந்தால் பால் பாக்கெட் என்று ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். பக்கத்து வீட்டுக்காரர் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு கதவில் இருக்கும் பால் பாக்கெட்டை கைப்படாமல் ஒரு குச்சியின் உதவியால் எடுத்து எப்படி மஞ்சளும் உப்பும் கலந்த வழியில் போட்டார் என்பதுதான் கதை. இதுபோல என் மனைவி இரண்டாவது மாடியிலிருந்து தக்காளி வாங்கிய கதையும் இருக்கிறது. கடுமையான நெருக்கடிகள் தான் காமெடி இருக்கிறது என்று சாப்ளின் சொல்லுவார். நெருக்கடி மிகுந்த இந்த நாட்களை மன அழுத்தமில்லாமல் எளிதாக கடந்து வருவோம். இந்த சூழலில் நமக்கு தேவை நம்பிக்கை. சக மனிதனுக்கு நம்பிக்கையும் நம்மால் முடிந்ததையும் கொடுப்போம். ஸ்பார்டகஸ் நாடகத்தில் மண்ணிலிருந்து வந்தேன், மண்ணுக்கே திரும்புகிறேன் என்று ஒரு வரி வரும். அதன் வெவ்வேறு அர்த்தங்களை யோசித்து பார்க்கிறேன். நமக்கான உணவை நாமே உருவாக்கும் அளவுக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடிந்தால் போதும். எத்தகைய வீழ்ச்சியிலிருந்தும் நம்மால் மீண்டு எழுந்துவிட முடியும் என்கிற நம்மாழ்வாரின் இயற்கை விவசாயம் குறித்து படித்து கொண்டிருந்தேன். இந்த பேரிடரை முன்வைத்து மரபு சார்ந்த வாழ்வை, விவசாயத்தை, மரபு சார்ந்த மருத்துவத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும். நம் கலாச்சாரம் சார்ந்த எளிமையான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். தனித்திருப்போம். கைகளை கழுவிக்கொண்டே இருப்போம். ஏனெனில் நம் கைகளில் கண்களுக்கு தெரியாமல் கிருமிகள் இருக்கிறதோ இல்லையோ, பல வருடங்களாக நாம் கொன்ற இயற்கையின் இரத்தம் கரையாக இருக்கின்றது. நன்றி. ஜெய்ஹிந்த்.